சென்னை ஏர்போர்ட் காலையில 3 மணி. இவ்வளோ க்ரௌடடாக இருக்கிறதுக்கான ரீசன், மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இந்த டைமில் தான் கிளம்பு. இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்றதுனால பேக்கேஜ் ட்ராப்புக்கு அப்புறம் இமிக்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம ரெஸ்பெக்டிவ் கேட்ஸ்க்கு போகலாம். சென்னை டு அபுதாபியை தாண்டி பல இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருக்கிறதுனால எப்பவுமே இந்த ஃப்ளைட் ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஃப்ளைட் சென்னையிலேருந்து 4:30 கிளம்பி அபுதாபியில் 7 மணிக்கு ரீச் ஆகும். எதிஹாட்ல கோவிட்னால பேசஞ்சர்ஸ்க்கு சேஃப்டி கிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஒரு மாஸ்க், ஒரு சானிடைசிங் வைப், அப்புறம் ஒரு ஹேண்ட் சானிடைசர் இருக்கு. ஃப்ளைட் கிளம்பி 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸோ மீல்ஸ்க்கான டைம் வந்துருச்சு. நார்மலாக இந்த மிடில் ஈஸ்ட் ஏர்லைன்ஸ் எத்திஹாட் எமிரேட்ஸில் ஃபுட் குவாலிட்டி அடிச்சுக்க முடியாது. இது ஒரு மல்டி கோர்ஸ் மீல், பிரெட், சாலட், குலாப் ஜாமுன், அப்புறம் மெயின் கோர்ஸ்ல குருமா, ரைஸ், அப்புறம் பீட்ரூட். மீல்ஸ் ரொம்ப ஹாட் அண்ட் டேஸ்டியா இந்தியன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி இருந்தது. அதுதான் ஒரு ஃப்ளைட் டிராவலுக்கு ரொம்ப முக்கியம். மீல்ஸ் ஒரு ட்ரிங்க்ஸும் ஆஃபர் பண்ணுவாங்க. வி கேன் மேக் அவர் சாய்ஸ். மீல்ஸ் பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கண்ண முடியணும்னா எமிரேட்ஸ் ஏர் ஸ்பீட்ஸ் வந்துடும். ஃப்ளைட்டும் டிசன்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இந்த ஃப்ளைட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஒன் வீக்கு 15 to 20,000 வரைக்கும் வேரி ஆகும். ஃபோர் ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் நம்ம அபுதாபி வந்துட்டோம். ஃபார் த கம்ஃபர்ட் அண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஜேர்னி நிஜமாலே வர்த். நீங்கள் எத்தியாரில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.